இப்போ நெல்லுப்பொரி எப்படி பண்றதுங்கறத காமிக்க போறேன். நெல்லுப்பொரி கடையில இருந்து வாங்கினேனாக்க ஊமி நெல்லு மணல் எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நெல்லு ஊமி எல்லாம் எடுத்துட்டு சல்லடையில போட்டு சலிச்சு மணலையும் எடுத்துருங்கோ. 4 கப் பொரி எடுத்துட்டிருக்கேன். 1 கப் வெல்லம் எடுத்துட்டிருக்கேன். 3 ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு தேங்காய் எடுத்துட்டிருக்கேன். 4:1 பொரி இஸ்டு வெல்லம் மாய்ச்சே போற வரைக்கும் ஒரு பரட்டி பரட்டிக்கோங்க. வெல்லத்தை கரைச்சுட்டு வடிகட்டிட்டு அப்புறம் பாக வச்சுக்கிறேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி டொங்குன்னு இருக்கிற பதம், அதாவது கீழே போட்டேன்னா சவுண்ட் வரணும். ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு மேல ஆகும். அதை இப்ப கலெக்ட் பண்ணி பார்க்கணும். தக்காளி பதம் அரை பார்க்கறது ஆனா வல்ல. அடுத்த டெஸ்டிங் உருட்ட வருது. கையில உருட்ட வருதா பாருங்க, நல்லா உருட்ட வருது. சுத்தம் அப்பா, இதுதான் டொங்கு பாக. கேஸ உடனே ஆஃப் பண்ணிடலாம். சுக்கு ஏலக்காவை போட்டுட்டேன், இப்போ தேங்காயை போட்டுட்டேன், இப்போ வந்து பொரிய போட்டுட்டேன். அரிசி மாவை துவச்சுக்கணும், கையில ஒட்டாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் உருண்டை, அதுலேருந்து இப்போ இது ஃபைனல் உருண்டை. இன்னும் கொஞ்சம் கெட்டியமாக பிடிச்சிருந்துருவாங்க. நெல்லுப்பொரி உருண்டை ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். 4 கப்பு நெல்லுப்பொரி, 1 கப்பு வெல்லம், 22 உருண்டை வந்திருக்கு. தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.